இப்படி ஒருத்தன் கொடுப்பான். இன்னொருத்தர் வந்து பிரேட் தாப் குழந்த மாதிரி கொடுப்பாரு. இன்னொரு பெங்காலி இருப்பார், பென் யூ ஆர் கம் ஹியர் டோன்ட் டாக் டோன்ட் ஸ்லீப் இன் பராண்டா. அவளுக்கு வராங்க பீ பீ தான் வரும், இல்லை பீ தான் வரும். டோன்ட் ஸ்லீப் இன் பராண்டா, இட் இஸ் வெரி வெரி கோல்டு. அந்த லிரிக்ஸை கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. துள்ளி நீங்கள் வாங்கணும்னா அதே மாதிரி துள்ளிட்டே வந்துட்டீங்க. மார்பல் டெல்லி வாங்க துள்ளி அப்படி ஆக மொத்தம் நீங்கள் ஒரு கில்லி. ஆமாம், என்ன தான் வந்து நெல்லையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் டெல்லியில் வளர்ந்துருந்தாலும் பட் சென்னையில் தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மனசில் இடம் பிடிச்ச ஒரு இடம். உண்மை. ஏன்னா நீங்கள் பண்ண கதாபாத்திரமாக இருக்கட்டும், நீங்கள் நடித்த நாடகங்களாகட்டும், இல்லாட்டி டெல்லி கணேஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு தனி மனிதனாகட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கீங்க. ஸோ இந்த ஹம்பிள்னஸ் வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த அடக்கமும்? அது ஐ திங்க் ஃப்ரம் மை ஃபாதர் அப்படிங்களா, ஃபேமிலி. ஓகே, அங்கேருந்து தானே வரும் கட்டாயமாக. சார் இது எப்போ சார்? இது 1980, 1980. சரிங்க. பசி அப்படிங்கிற படம், அதாவது 76ல் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். சரிங்க. 80லேயே பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, சீஃப் மினிஸ்டர், மக்கள் தலகம், புரட்சி நடிகர். அவர்கிட்டேருந்து வாங்குறேன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்கு ஏன் அப்படி கையை பிடிச்சி கும்பிட்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது பின்னாடி. மனோரமா, டிஎம் சவுந்தரராஜன், எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், சிவகுமார், எல்லோரும் பரிசு வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய ஃபோட்டோகிராஃபர் பளிச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கும் அந்த வருஷம் நான் புதுமுகம், நானும் போய் வாங்குகிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் எடுத்தார். எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, ஏண்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், எல்லாரையும் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாதாங்கிற கோபம் வந்து எனக்கு. இதெல்லாம் இவ்வளோ நேரம் தானே வரும். இதை எப்படியோ அவர் கவனிச்சிட்டார். கவனிச்சுட்டு, கணேஷ் பக்கத்தில் வாங்க. நான் பக்கத்தில் நிற்கிறேன், மறுபடியும் பக்கத்தில் வாங்கினேன். ரொம்ப பக்கத்தில் போனேன், தோளில் கை போட்டார். போட்டு கேமராமேன்லாம் பார்த்து, எல்லாரையும் ஒரே மாதிரி எடுங்கப்பா. அப்புறம் கேட்கணுமே, பிச்சுக்குன்னு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர். எல்லோரும் கை தட்டினாங்க, ஆடியன்ஸ் எல்லாம். அப்போ என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் சினிமாவில் சகஜம் அப்படின்னாரு. அப்படி கையை எடுத்தார் கீழே. நான் அப்படியே கையை எடுத்து கும்பிட்டு அழுதுட்டேன். உடனே அவர் கையை பிடிச்சிட்டாரு. அந்த ஃபோட்டோ அது சான்ஸ் இல்லை. எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த ஃபோட்டோ தான் பெஸ்ட்டு. என் வீட்டில் இருக்கிற ஒரே ஃபோட்டோ இதுதான். பட் இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆமாம், அதுவும் நீங்கள் அவ்வளோ பெரிய ஜாமான்களோட நீங்கள் அவார்டெல்லாம் வாங்கிட்டீங்க. அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் கையால் கொடுத்துருக்காரு. அவரெல்லாம் பார்க்கணுன்ற நிறைய பேர் கனவு கொண்டுட்டு இருப்பாங்க நிறைய. அப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. எனக்கு இது போரும். அவர் கையை தொட்டார், மேலே கை போட்டார், அது போரும். அப்படியே நான் ஓரமாக நின்றுட்டேன். இந்த குரூப் ஃபோட்டோ எல்லாமே நிற்கலை, எல்லோரும் நிற்கிறாங்க. இவர் குரூப் ஃபோட்டோவில் இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, அதில் நான் இல்லை. அதில் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே பார்த்தாரு. நான் அங்கே எங்கேயோ இருந்தேன். கணேஷ் அப்படின்னு கூப்பிட்டாரு சார். கலைவாணர் அரங்கத்தில் அத்தனை பேர் முன்னாடி கூப்பிட்ட உடனே ஓடியே போனேன். ஐயா அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை பற்றி நிறைய பேச முடியல, அடுத்த சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் என்ன அப்படின்னாரு. அவர் ஒரு கலைஞனாக இருந்ததுனால ஒரு கலைஞனுடைய பெயின் என்னங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கு. உண்மைதான். அவர் கலைஞனாகவோ மனிதனாகவோ அல்ல, அந்த நிமிஷத்தில் ஒரு தெய்வம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும்போது வழங்குதுன்னு அன்பை கூட வழங்கலாம் இல்லையா, கட்டாயமாக தெய்வமாகலாம். ஓகே, இது அபூர்வ சகோதரர்கள் படம் 100வது நாள். சரி, வெற்றி படம். எல்லா ஊர்லேயும் மதுரை, கடலூர், எல்லா ஊர்லேயும் விழா எடுத்தாங்க. அப்போ நானும் அவர் கூட எல்லா ஊருக்கும் போனேன், கமல் சார் கூட. அப்போ அவர் கூட நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை எனக்கு. அப்போ என் கூட ஒரு பையன் ஃபோட்டோகிராஃபரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். கிரேசி மோகன், கமல், நான் 3 பேரும் காரில் போகிறோம். அவர் ஒரு காரில் போகிறார், நான் ஒரு காரில் போகிறேன். 2 பேரும் போயிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கடியில் வண்டியை நிறுத்தி என்னை நிறுத்த சொன்னார். அப்போ இந்த செல்ஃபோன்லாம் வரல. அவர் இன்னொன்று நான் நிறுத்திட்டேன், ஏதாவது டிஃபன் சாப்பிட்லாமா அப்படி சாப்பிட்றேன். அவர் வந்து ரொம்ப டயட்டு, ப்ரெட்டு அது மாதிரி சாப்பிட்டார். நமக்கு நல்லா சாப்பிட்ணும், இட்லி மிளகா அப்படி என்ன அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் எனக்கு கூட வந்த பையன் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றத ஃபோட்டோ எடுத்துட்டான். ஒன்று அப்படி பார்த்தார் பாருங்க கமல், அவன் ஒன்றுக்கு போயிட்டான். அப்படி ஒரு பார்வை, அவரை கேட்காம யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஓகே, அது மேனர்ஸும் இல்லை. நான் சொல்லியிருக்கணும் அல்லது கேட்டிருக்கணும் அவர்கிட்ட. அவர் பார்த்த பார்வையில் அவன் கேமராவே கீழே போட்டு ரொம்ப நடுங்கினான். நான் சொன்னேன், சார் நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன், இவங்க கூட இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, அதுக்காகனு கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படியா, ஓகே. உடனே அவ்வளோதான், எவ்வளோ கோவம் வருமோ அவ்வளோ டக்குன்னு மாறிட்டார். ஓகே ஓகேன்ட்டார். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. உண்மை தான், அவர் நீங்கள் தயங்கி இருந்தீங்கனால மாட்டியிருப்பார் அவர். ஆமாம், வி ஹேவ் டு பி வெரி ஃப்ராங்க் வித் ஹிம், அதான் அவருக்கு பிடிக்கும். சார் மற்றபடி இப்போ அவங்க அது இப்போ ஒவ்வொரு ரிலிஜன்ஸ் கூட இருக்கீங்க இல்லையா, இப்போ அவங்களுடைய இந்த அனுபவம் அது. அடுத்தது என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் சாரும் நானும், பாலச்சந்தர் சாருடைய டிரைவர் வீட்டு கல்யாணம். அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போய் உட்காந்துருந்தோம் ரொம்ப நேரம். அப்போ என்னுடைய செல்ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ தான் இருந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பாலச்சந்தர் சாருக்கு அபுதாபியில் பாரதி நட்புக்காகனு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க நல்ல காரியங்களாக நிறைய பண்ணுவாங்க. அதில் பாலச்சந்தர் சாருக்கு பெரிய பாராட்டு விழா நடத்துனாங்க. அப்போ பாலச்சந்தர் சார் வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவரே ஸ்டேஜுக்கு போய் லைட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து, இந்த மைக் எந்த பக்கம் வைப்பா அப்படிலாம் அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு பயங்கர மரியாதை. இப்போ அவர் தவறி போன போது அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக நம்முடைய இயக்குனர் பாரதிராஜாவை கூப்பிட்டுருந்தாங்க, என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. என்னை எது கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, கூப்பிட்டாங்க. யூகி சேது 3 பேரும் போயிருந்தோம். அந்த ஃபோட்டோ தான் நானும் பாரதிராஜா. சூப்பர். உண்மையிலே அதாவது அப்போல்லாம் நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் போய் 1 இயர் ட்ரைனிங் முடித்து எங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அது எங்கே போடுவாங்கன்னு தெரியாது. அந்த 1 இயர் நாங்கள் ஃபேமிலியை விட்டு தனியாக இருப்போம். அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டு நாங்கள் சண்டிகார், டெல்லி, கான்பூர், ஜோத்பூர், ஜம்மு காஷ்மீர் எங்கே ஒன்றா போடுவாங்க. அங்கே போய் ஒரு 6 மாதம் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் லீவு தருவாங்க. ஆனால் நாங்கள்லாம் இந்த ட்ரைனிங் முடித்த உடனே என்ன பண்ணுவோன்னு கேட்டால், ஸ்டூடியோலேருந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்புவோம். எல்லோரும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துப்போம். இட் வாஸ் டேக்கன் சம்வேர் 64, 66 அந்த வருஷம் இருக்கும். ஓகே, ஆமாம். இப்போ அந்த ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்களா? உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்ஹெச் என்ஹெச் ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன் ஏர்ஃபோர்ஸில் இல்லை. நான் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து டெல்லியில் இருக்கும்போது வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ஹெச். ஓகே, ஆமாம். அவன் நாங்கள்லாம் ஒன்றா ஸ்கூலில் இந்த டிடிஏ ஸ்கூல், டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன்பாங்க, அது அந்த மந்திர் மார்க் கரோல்பாக் பக்கத்தில், டெய்லி காலமிருந்து வாலிபால் விளையாட போவாங்க. அப்புறம் ஜாலியாக அதை அந்த மாதிரி அவரை மாதிரி பேசுகிறது, இவனை மாதிரி பேசுகிறது. கேரக்டர் பேசும்போது அந்த கேரக்டர் மாறிடுறீங்களே. ஆமாம், எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி என்னுடைய இன்ஸ்டியூட்னா அது அந்த குரூப் தான் இன்ஸ்டியூட். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். வீட்டில் எப்படி ஃபேமிலி? எல்லோரும் சொல்லுவாங்க அதே மாதிரி. எனக்கு ஐ ஹேவ் ஒன்லி ஒன் வைஃப்பாங்க. அப்படிலாம் சொல்ல, ஒய்ஃபு, 2 பொண்ணு, ஒரு பையன். 2 பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஐ ஹேவ் ஒன்லி ஒன் ஒய்ஃப். அதான் அதை சொல்லுவாங்க சில பெருமையாக, ஐ ஹேவ் ஒன்லி ஒன் ஒய்ஃப்னு. அப்போ அவள் சொன்னால் வருத்தம், ஐ ஹேவ் ஒன்லி ஒன் ஹஸ்பண்ட்னு இவங்க கோவிச்சுப்பான். மை ஃபேமிலி. ஓகே, ரைட் ரைட். சார் உங்கள் திருமணம் வந்து எப்படி, பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இல்லை எப்படி? காதல் திருமணம். அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். காதல் திருமணம் தான், ஆனால் ரொம்ப யோசித்து நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். உடனே சம்மதிக்கலை. அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்புறம் கடைசியில் நாங்கள் போல்டாக இருந்ததுனால சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். எவ்வளோ ஓல்டாக இருந்தாலும் நம்ம ஒன்றாவே இருக்கலாம். ஆமாம், முடிய மாட்டேங்க. அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. சார் இப்போது நீங்கள் வந்து லவ் லெட்டர்லாம் நல்லா எழுதுவீங்களா? அது ஒரு பெரிய கதை உண்டு. அவள் வந்து நல்ல கான்வென்ட் ஸ்கூலில் படித்தவங்க, பிஎஸ்சி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு. அவங்க ஏஜி சார் வேலை பார்த்து பெஸ்ட்டு உமன் அப்படின்னு இப்போ அவார்டு வாங்கியிருக்காங்க. நான் போர்டை ஸ்கூலில் படித்தவன். எனக்கு ஒன்றும் பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் கிடையாது. அதனால் நான் முதல்ல ஒருத்தருக்கு பார்த்து பேசிவிட்டு, நான் இப்போ ஜம்முவில் இருக்கேன், அவங்க ட்ரிவாண்டத்தில் இருக்காங்க. இமய முதல் குமரி வரை, அதுதான் த டிஸ்டன்ஸு. எனக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசையாக இருக்குது. நான் எப்படி லவ் லெட்டர்னால் என்னென்னு தெரியாது. உடனே நான் பாட்டு எழுதிட்டேன், வித் ரெஃபரன்ஸ் டு த டிஸ்கஷன் வி ஹேட் at a hotel, Indian Coffee House, on 25th evening, 5 o'clock. I see. I love letter. Government officer. My love, how are you? I was longing to see. And more letter, longing, Neelaman letter. With reference to the discussion we had, check.